வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வ்ளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நம்ம பொங்கல் அன்னைக்கு தான் வந்துட்டு நம்மளுடைய இயர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு. ஸோ வந்துட்டு இந்த இயர் நம்மளுக்கு துணிமணிக்கோ நம்மளோட ஃபுட்டுக்கோ கஷ்டம் இல்லாமல் ஸோ ரொம்ப ஜாலியாக நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நீங்களும் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அதெல்லாம் நடக்க தான் போகுது. சோ இப்போ இந்த செட்டை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சிஎன்ஜி கிட்ட சிவாரதோட சுட்ட சோட்டு வளவிக்குள்ள மாட்டிக்க வளைஞ்சு இதுதான் வந்துட்டு லாஸ்ட் செட்டு. ஸோ இதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இது ரொம்ப கம்மி தான் இதோட ப்ரைஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த இயரிங் செட்டு ஒரே ஒரு இயரிங் செட் தான். இப்போ ஃபைனலாக இந்த செட்டுமே போட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு இந்த மூணு செட்லையுமே உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்கு? நல்லா இருந்திருக்கும். எந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பருப்பு தாளித்தேன், பீர்கங்காய் போட்டு பருப்பு தாளித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பீர்கங்காய் தோலோட துவையல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல் அப்புறம் இவ்வளோதான் இன்றைக்கோட லஞ்சு. பீர்கங்காய் தோலோட பச்சடி நான் வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் ஈவினிங் சொல்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொக்கோடா உருளைக்கிழங்கில் பொக்கோடா பண்ண போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கை வேக வச்சு பஜ்ஜி மாவு போட்டு அந்த மாதிரி பொக்கோடா கிடையாது. ஸோ கொஞ்சம் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மைதா. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் என்னென்ன குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி உருளைக்கிழங்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்
அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பார்க்கலாம். பொட்டேட்டோ பக்கோடாக்கு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் இனிப்பாக இருந்து இருக்கும். எல்லோ கலரில் இருக்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க உருளைக்கிழங்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. கடையில் வந்து சொரண்டிலாம் பார்த்து வாங்கக்கூடாது. சொரண்டிலாம் பார்த்தோன்னா அவ்வளோதான், அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நம்ம எப்படி ஒன்று ரெட் கலரில் நல்லா மண் ஒட்டி இருக்கும், நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு. ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு வெள்ளையாக இருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வாங்காதீங்க, இந்த மாதிரி தான் வாங்கணும். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கோடாக்கு வந்து நம்ம தோல் எல்லாமே பீல் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாமே அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களால் எவ்வளோ சின்ன சின்னதாக தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரொம்ப உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணணும். பெருசு பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா வேகாது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும், நல்லா எல்லாமே ஈவனாக தின்னாக இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிடலாம். தண்ணியில் கட் பண்ணும்போதே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கருகிடும். இப்போ நான் வந்து தண்ணியில் போட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி கருத்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு தண்ணியில் போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அழகாக எல்லாமே ஈவனாக வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து இது நல்லா இந்த தண்ணியோட கலர் பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது. ஸோ இந்த தண்ணி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட் கலர் நம்ம தண்ணியோட கலர் வரும், அப்போ தான் வந்துட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மசாலா எல்லாம் போடும்போது காட்டுறேன். ஆனால் வந்துட்டு இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடிகட்டிடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி பிழிஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போய் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லாவே ஒயிட்டாக வந்துருச்சு. ஸோ நல்லா கழுவியாச்சு. ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க. அந்த ஒரு கஞ்சி மாதிரி வரும்ல தண்ணி, ஸோ அதெல்லாமே கிளியர் ஆகிறது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டவலில் போட்டுட்டு நல்லா தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரியே ரொம்ப நேரமும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ஏன்னா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நல்லா தொடைக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா தொடச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூலேயும் போட்டுக்கலாம். ஸோ டிஷ்யூ விட இதுதான் பெட்டர், இந்த மாதிரி க்ளீனாக தொடைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீனாக பொட்டேட்டோ வந்து கழுவி எடுத்துட்டோம். இதில் கார்ன்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி கார்ன்ஃப்ளார் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா போடக்கூடாது. ஸோ கார்ன்ஃப்ளார் மட்டும்தான் போடணும். மைதா வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சொத சொதன் ஆகிடும். ஸோ மைதா போடாதீங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றலை. உப்பு ஆட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு தண்ணியை மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பிசையும் போதே கொஞ்சம் ஈரமாக ஆக ஆரம்பிக்கும், அதனால் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து தெளித்து மட்டும் விட்டுக்கிறேன்.
ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிருச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, மைதா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நிற்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும், எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து வடை சுட்ட எண்ணெய் தான். ஸோ நான் இந்த எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் மீடியம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எண்ணெயே போதும், நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா வரும். இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து இதில் போட்டுக்கலாம். கம்மியாகவே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரைஞ்சிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. நம்ம இங்கே பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எடுத்துடுறேன் வெளியே. ஸோ ரொம்ப நம்ம போட்டதை விட கொஞ்சம் நல்லாவே தின்னாக இருக்கும். இப்போ நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ நம்ம மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் தண்ணி விடும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டு, இது முடிய போகுது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இதை போட போகிறேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டே ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சாகி ஆகிடும் அடியில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நல்லாயிருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சவுண்ட் கேளுங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்ததே இல்லை. இதுவுமே சிம்லராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விடவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். மைனஸோ ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். மைனஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் மைனஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. என்னோடய பையனுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன் தூங்கிட்டுருக்கான், எழுந்த உடனே கொடுப்பேன் கண்டிப்பாக, அவன் சாப்பிடுவான். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா டிக் பண்ணிவிட்டு மைனீஸ் ஒரு டொமேட்டோ சாஸில் கூட சூப்பராக இருக்கும். நான் மைனீஸ் தான், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் மைனீஸில் ட்ரை பண்ணுறேன். ஸோ சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டொமேட்டோ சாஸில் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், மைனீஸில் சாப்பிட்டதில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்லேயோ இல்லை ஹேர் பேக் ஸ்கின் கேர் வீடியோ ஹேர் பேக்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ஹேர் பேக்லோ ஹேர் பேக் ஸ்கின் கேர் வீடியோலையோ இல்லை நல்ல ஒரு சூப்பரான வ்ளாக்லேயோ உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் சாரீஸ் குர்த்திஸ் லெஹங்காஸ் அதுக்கப்புறம் ப்ரைடல் செட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே நான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். செம்ம சூப்பராக இருக்கும்.